ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த இட்லி மாவு இல்ல பஞ்சு போல இல்ல வெள்ளை வெள்ளைன்னு நம்ம மாவு எப்படி பக்குவமா அரைக்கலாம்னு பாக்கலாம். அதுக்கு தேவையானது என்னன்னு பாக்கலாம். நான் வந்து சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கிறேன். இட்லி அரிசியோட சாப்பாடு அரிசி ரொம்ப சூப்பரா இருக்கும். இட்லி இட்லி அரிசி இல்ல அப்படின்னா நீங்க சாப்பாடு அரிசி போடலாம். ஒரு நாலு முளைக்கு சேர்த்துக்கலாம் அரிசி. நாலு வளர்த்து சேர்த்தாச்சு. இப்போ வந்து உளுந்து சேர்த்துக்கலாம். முருட்டு உளுந்து தான் எடுத்திருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். நாலு வளக்குக்கு ஒரு வளக்கு உளுந்து, ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்க்கும் போது நல்லா வாசமாகவும் இருக்கும், தோசைலாம் நல்ல மொறுமொன்னு நல்லா இருக்கும். இதில் வந்து எதுவுமே ஜம்பரிசியா எதுவுமே அவலா எதுவுமே சேர்க்கல, வெறும் அரிசி உளுந்து தான். இதை வந்து இப்போ நாள் மட்டும் நல்லா கலைஞ்சி ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம். நாள் மட்டும் நல்லா கலைஞ்சாச்சு, நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு நாலு மணி நேரம். உளுந்து ஊற வச்சிடலாம், நாலு மணி நேரம் எல்லாம் ஊறட்டும். மறந்தவரை அரைச்சிக்கலாம். நாலு மணி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம உளுந்து அரைச்சி எடுத்துடலாம். இந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியில அரைச்சிடலாம். நம்ம நாள் மட்டும் கலைஞ்சி வச்சிருக்கிறதுனால இதை ஊத்தி அரைச்சிடலாம். அரிசி அரைச்சி எடுத்துடலாம். நம்ம வந்து அரிசி வந்து கொஞ்சம் அதிகமா தண்ணி ஊற்றி டக்குன்னு அரைப்பட்டுரும். கொஞ்சம் கட்டி அரைக்க வேண்டாம். இது காம்புல இருந்து அரைக்கிறதுக்கு அதுக்காக தான் இது காம்பு நேரம் அரை நேரத்துல முடிஞ்சிடும். தோசை அரைக்கிற மாவு இந்த காம்பு நேரம் ஆயிடுச்சு. இந்த லேசா குருணா இருக்கும் போது இப்படி வளைச்சிடலாம். ரொம்ப மையா அரைக்க வேண்டாம். நம்ம நல்லா அடிச்சு நல்லா பிசைஞ்சிடலாம் மாவு. நல்ல இந்த மாதிரி பக்குவமா நல்லா கட்டியே அரைச்சி மாவு ஒரு ஏழு மணி நேரம் கழிச்சு நம்ம பிரிட்ஜில் போட்டுடலாம். பிரிட்ஜில் போட்டோம்னா நாலு நாள் வச்சுனாலும் சாப்பிட்டுக்கலாம். ஒரு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல மாவு நல்லா பொங்கி இருக்குது. மாவுல சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம தண்ணி கொதிக்க வச்சிருச்சு, தண்ணி எல்லாம் கொதிச்சிருச்சு. மாவு கொதி வச்சிடலாம். இப்ப பெரிய இட்லியா வேணும் அப்படின்னா பெருசா பெரிய கொதி வச்சிடலாம். நான் சின்ன அப்பதான் எடுத்திருக்கேன். நம்ம அந்த இட்லி அரிசியோட நம்ம சாப்பாடு அரிசி இட்லி சூப்பராக இருக்கும். வச்சிடலாம்.
மிதி வச்சிடலாம். இதை வந்து குளிக்க நேரம் வைக்கணும், அப்பதான் இட்லியில தண்ணி வடியாம இருக்கும். பத்தே நிமிஷம் தான் இட்லி அமைஞ்சிடும். மூடி வச்சிடலாம். அமைஞ்ச பிறகு பாக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பாத்திரலாம். தண்ணியில கை தொட்டுக்கோங்க, தண்ணியில கை வச்சுக்கோங்க. சுத்தி இப்படி லைட்டா தண்ணி ஊத்திக்கலாம், ஈஸியா வந்துடும் இட்லி. அது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இல்ல ஒட்டவே இல்ல, நான் இட்லிஸ் எல்லாம் போடல, நான் சாப்பாடு வச்சுதான் எடுத்தேன். சாப்பிட்டா இருக்கு பாருங்க. இட்லியிலலாம் சூப்பராக ரெடிச்சு, நீங்களும் இந்த மாதிரி மாவு அரைச்சி இந்த மாதிரி பக்குவமாக அவிச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.